கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் நள்ளிரவில் ஆட்டோவில் சென்ற ஆஸ்திரேலிய மூதாட்டியிடம் பணம் மற்றும் பாஸ்போர்ட் பறிக்கப்பட்ட சம்பவத்தில் ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆஸ்திரேலிய நாட்டைச் சார்ந்த ரூத் அலெக்சாண்டர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தில் உள்ள கொடைக்கானல் பகுதிக்கு சுற்றுலா வந்துள்ளார். ஊரடங்கால் அங்கேயே தங்கியிருந்த அவர் தற்போது புட்டபர்த்தி சாய்பாபா கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். அதன்படி நேற்று கொடைக்கானலில் இருந்து திண்டுக்கல் சேலம் வழியாக ஹொசூர் பேருந்து நிலையத்திற்கு நள்ளிரவில் வந்துள்ளார். அப்போது ஹொசூர் பேருந்து நிலையத்தில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அந்த மூதாட்டியை கர்நாடக மாநில எல்லைக்கு அழைத்து செல்வதாக கூறி ஆட்டோவில் ஏற்றிச் சென்றுள்ளார். மத்தம் அக்ரஹாரம் என்ற பகுதிக்கு ஆட்டோவை ஓட்டிச் சென்ற அவர் அங்கு மூதாட்டியை தாக்கி 3000 ரூபாய் பணம், 9000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் மற்றும் பாஸ்போர்ட் ஆகியவற்றை திருடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளான். மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.